ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் வாரியர்ஸ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நிறைய வேரியஸான மெடிக்கல் காலேஜஸ் பற்றின சீட் மேட்ரிக்ஸ், கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அப்படி இன்றைக்கி லிஸ்ட்டில் எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரூரில் இருக்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பற்றின சீட் மேட்ரிக்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பற்றின சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா, டோட்டலாக 150 சீட்ஸ் வந்திருக்கு. அதில் 22 சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கும், 128% ஆஃப் சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாக்கும் டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த காலேஜ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, காமனாக வந்து இது ஜிஎம்சி காலேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இந்த காலேஜ் எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2019 ரீசெண்டாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆப்வியஸ்லி இது கவர்மெண்ட் காலேஜ் தான். அப்போ எது கூட அப்ளியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட தான் கரூரில் இருக்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்ளியேட் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது என்எம்சியால் அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜ் தான். இப்போ வந்து இந்த காலேஜ்க்கு யார் கவுன்சிலிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, எந்த அத்தாரிட்டி கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் தான் இந்த காலேஜ்க்கான கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கான தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கே ஹாஸ்பிட்டல் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு நல்ல ப்ராக்டிசிங் ஸ்கில்ஸ் அண்ட் நல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைப்ரரி, கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்குது, கேம்பஸ்குள்ளேயே கஃபட்டேரியாஸ் அண்ட் ஹைடெக்கான லெபோரட்டரிஸ், பிளட் பேங்க் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் லேப்ஸும் இங்கே இருக்க காமனான அம்யூனிட்டிஸ் எல்லாமே கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபெசிலிட்டிஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலேஜ் ஓகேவாகவே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூஜி கோர்சஸ். இங்கே வந்து உங்களுக்கு யூஜி எம்பிபிஎஸ் கோர்ஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அரௌண்ட் 70,000 வந்து பர் இயருக்கு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீட் பர்சன்டைல். ஸோ என்ன குவாலிஃபையிங் க்ரைட்டீரியாவுக்கு ஒவ்வொரு கேட்டகரியில், யூஆர் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இப்படி எல்லா கேட்டகரிக்குமே என்ன கட் ஆஃப் க்ளோசிங் மார்க்ஸில் ப்ரீவியஸ் இயர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கட்டும், ஓபிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரி, இப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து ரவுண்ட் 1 and 2 ப்ரீவியஸ் இயரில் என்ன க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்கிங்க்கு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீட் பிஜியில் உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் எம்டி அண்ட் எம்எஸ் கோர்சஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாக்காக தான். ஸோ எந்த கேட்டகரியில் என்ன கட் ஆஃப் மார்க்குள்ளே இருந்தால் இங்கே சீட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. என் நம்மளுடைய சேனலில் நிறையா மெடிக்கல் காலேஜ் பற்றின ரிவ்யூஸ், ஆர்ட்ஸ் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் ஐடியாவும் கிடைக்கும். நம்மளுடைய எஜுகேஷனல் கைடன்ஸ் ட்ரஸ்ட் மூலிமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் காலேஜில் ஜாயின் பண்ணல, இல்லை வேறு ஏதாச்சும் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தாங்க. வேறு ஏதாச்சும் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.